வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வே ப்ரிப்ரேஷன். நாம் இன்றைக்கி இந்த ஒரு ஃபுல் மாதிரத்தின் வச்சு இல்லையா, ஸோ அதுக்கான ஆன்சர்க்கே பார்த்துடலாம். ஸோ இந்த டெஸ்ட் யாரெல்லாம் எழுதுனீங்க தெரியல, ஸோ எழுதுனவங்க பூராமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுடைய நீங்கள் வேலை குறித்த வேலை வந்து சரிதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க ஆன்சர்க்கே பார்த்துடலாம். ஸோ மொதல் கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று தவறு ரெண்டு சரி. ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிர்சாபூர். மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாஸ்கல் விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் டி அலங்கார நகைகள் தயாரிக்க போரான், ஸோ ஆப்ஷன் டி தான் தவறானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி குடும்ப முதல் கண்டுபிடித்தார். ஸோ ஆறுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சார் ஜேம்ஸ் திவார். ஸோ ஏழு கொஸ்டின் விட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருபது ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ் வரைக்கும். ஸோ எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வெப்பம். ஒன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1.33. ஸோ பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாதரசம். பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2.143. ஸோ பன்னெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்மிக் அமிலம். பதிமூணாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.2 சரி. பதினாலாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்பன் மோனாக்சைடு. பதினைந்தாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2.143. பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்த்ராக்ஸ். ஸோ பதினேழு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாவடி சுரப்பி. பதினெட்டாம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூஞ்சைகள். பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1954. இருபதாவது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெஃப்ரான். 21வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2.143. 22வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கக்வான் இருமல் கொர்னியோ கொர்னி பாக்டீரியம் டிப்தீரியே. ஸோ 23 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அசிட்டிக் அமிலம். 24 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பம்பர வடிவ வேர் முள்ளங்கி. 25 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெப்பந்தஸ். 26 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எத்தில் ஆல்கஹால். 27 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எஸ்ஏ கனு. 28 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கிரிட்டினிசம். 29 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சென்ட்ரோமியர். 30 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோயில் நகரம் காஞ்சிபுரம். 31 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.2 சரியானது. 32 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுசுருதர். 33 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிவசுப்பிரமணியனார் என்பவர் மருத பாண்டியர்களின் அமைச்சர் ஆவார் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 34 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐகோல் கல்வெட்டு. 35 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சந்த் பர்தை. 36 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பாசனைப் பொருட்கள் அரேபியா. ஸோ 37 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பராந்தக நெடுஞ்சடையன். 38 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1986. 39 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1.2 சரி. 40 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டி பிரகாசம். 41 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான தொழிலகம். 42 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாக்பூர். 43 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கமுதி. 44 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் 1.2 சரியானது. 45 ஆப்ஷன் சி ஈரநிலைமானி. 46 ஆன்சர்னா காலமுறை காற்றுகள் ஆப்ஷன் பி. 47 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 48 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பல்துறை கலைஞர் ஆப்ஷன் ஏ. 49 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம். 50 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. 51 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அன்னபூர்ணா. 52 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விவி வி கிருஷ்ணமேனன். ஸோ 53 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜனவரி 25. 54 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜான் எஃப் கென்னடி. 55 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1.2 தவறு. 56 ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2.143. 57 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பஞ்சாப். 58 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 58 ஆன்சர் 57 ஆப்ஷன் ஏ இந்திய அரசு சட்டம் 1935. 59 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மொராஜி தேசாய். 60 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரத். 32 61 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அன்னிபெசன். 62 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்க் அமைப்பு ஆப்ஷன் டி 8. 63 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வருமான வரி. ஸோ 64 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 382. ஸோ 65 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2.341. 66 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1.2 சரி. 67 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிலிப்பைன்ஸ். 68 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. 69 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கன்னியாகுமரி. 70 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மணிப்புரி. 71 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அஸ்ஸாம்.
பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பூக்குழி. ஸோ 73 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இளமுஞ்சாணி திட்டம். ஸோ 74 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐஎன்எஸ் ஆந்த்ரோத். 75 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் சிங்கப்பூர். 76 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உகாண்டா. 77 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆர்த்தி. 78 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிங்கப்பூர். 79 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருவனந்தபுரம். 80 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மார்ச் 15. ஸோ அடுத்த தமிழ் பகுதி அதுக்கான வரிகள் பார்த்தீங்கன்னா 81 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணக்குடவர். ஸோ 82 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுக்குத்தொடர். 83 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 599. ஸோ 84 பார்த்தீங்கன்னா 27 ஆப்ஷன் ஏ. 85 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரிபாடல். 86 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ந முத்துச்சாமி என்பவர் வந்து இருப்பார் 86. 87 பாருங்கள் கம்பது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சடையப்ப வள்ளல். 88 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ படுக்கை. 89 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வைப்பு. 90 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிளகு. அடுத்து இங்கிலீஷ்கான இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 91 விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எஸ்வி ஓசி. அடுத்து பார்த்தீங்க 92 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டிட்ஹி. 93 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆன். 94 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஆன். 95 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரேண்டம்லி. 96 பார்த்தீங்கன்னா ஏ கேசோலைன். 97 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃப்ளூ. 98 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இன்னு. 99 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹூஸ். 100 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி உளவியல் பகுதிக்கு ஆன்சர் பார்த்தலாம். ஸோ 101 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 67. 102 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கு. 103 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஹெச்எஃப்டி. 104 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 41. அடுத்து பார்த்தீங்கன்னா 105 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 35. 106 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 107 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சில இயக்குநர்கள் ஆசிரியர்களாக உள்ளனர். 108 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 2 6 1 2 4 5 3. 109 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர். 110 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூ. 111 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 19:16. 112 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 200. 113 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செவ்வாய். 114 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹேஸ். 115 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கியூ எக்ஸு. 116 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10. 117 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 10. 118 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஆப்�ன் சி 224. 119 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 48. 120 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 29 டிகிரி. 121 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 360 கேஜி. 122 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 60 கேஜி. 123 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 72 டிகிரி. 124 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 125 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4.8. 126 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 127 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 87%. 128 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 129 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 124. 130 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 2.2/3. ஸோ 131 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேங்களா. 132 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 60 அடி. 133 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2. 134 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அபாயம். 135 ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 30,000. ஸோ 136 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செவ்வகம். 137 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2:1. 138 பார்த்தீங்கன்னா 138 ஆப்ஷன் சி. 139 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 840. 140 ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த கொஸ்டின் ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் அதுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவேன். அது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 124 ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 124 உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க் ஓகேங்களா. ஸோ 124 கிரேஸ் ஒரு ஆப்ஷன் இல்லைனாலும் கிரேஸ் மார்க் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மார்க் என்ன வாங்கியிருக்கீங்களோ அதில் நீங்கள் 124 கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா அது ஆன்சர் நீங்கள் வந்து இப்போ மார்க் கொடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் தப்பாக குறிச்சிங்க அப்படின்னா 4 ஆப்ஷனுமே சரியானது ஓகேங்களா. ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது ஒரு இந்த வீடியோடைய கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நான் தேவையான அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சைக்காலஜி எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோனா போடுறேன் ஓகேங்களா. ஸோ எல்லாமே நல்லா பண்ணுறப்பங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய மார்க் வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ கீழே நீங்கள் எத்தனை மார்க் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு
110 மார்க், 100 குறையாமல் வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து எஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கோங்களா. ஸோ 100க்கு குறையாமல் 105, 110 சொந்த மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து எனது இந்த எஸ்ஏல நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம் பண்ணிங்களா. ஸோ 100க்கு கீழே இருக்கவங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் பார்த்துட்டு எந்த பகுதியில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, அதாவது எனக்கு இந்த என்ன பகுதி வரலை அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த கிட்ட இருக்கக்கூடிய நாள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அவங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு சைக்காலஜியில் மார்க் குறைஞ்சிருக்கலாம், இல்லை இங்கிலீஷ் தமிழில் மார்க் குறைஞ்சிருக்கலாம், இல்லை பொது அறிவு பகுதியில் ஏதாவது ஒன்று பகுதியில் குறைஞ்சிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த பகுதிகள் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வருகின்ற நாட்களில் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோ அதிகாலம் எழுந்திரிச்சோ கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, கரெக்டாக நீங்கள் எஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ மார்க் குறைஞ்சோம்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து படித்ததை இந்த வைப்பாங்க இல்லையா, ஸோ ஒரு விளையாட்டு வீரர்னா நீங்கள் பயிற்சி பச்சதை பயிற்சி பண்ணால் தான் உங்களுக்கு அது மாதிரி இதான் நீங்கள் படித்ததை வெளிக்கொண்டு வரது இதுதான் இந்த தேர்வு. ஸோ தேர்வில் மார்க் குறைஞ்சவங்க கவலைப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, கட்டாயம் எஸ்எக்ஸில் அடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது, 700 வேக்கண்ட் கிட்ட 900 வேக்கண்ட் கிட்ட இருக்குது ஓகேங்களா, அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட 110 கொஸ்டின் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா எஸ்ஏல கட்டாயம் 130 கொஸ்டின் குறையாமல் நீங்கள் போடுவீர்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆழ்த்து பஸ்ட்டு மாடல் லிஸ்ட் வந்து அடுத்து வரப்போகிறது ஓகேங்களா. ஸோ மாடல் லிஸ்ட் அடுத்து இன்றைக்கி நாளைக்கு மாடல் லிஸ்ட் வரும், அது நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், கீ இது மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ கீயை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்க கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்களா ஓகே. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நன்றி வணக்கம் நண்பா.